हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू आउटडोर तमिलन। फर्स्ट எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் பெரிய தேங்க்ஸ். நம்ம சேனல் வந்து 6000 ப்ளஸ் சப்ஸ்கிரைபர் போயிட்டுருக்கு. அதேமாதிரி நம்மளால் லாஸ்ட் வீக் வந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியல, அது ஒரு பெரிய சாரி எல்லாருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இந்த வீடியோ நிறையா யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஒரு சேஃப்டி இன்ஃபர்மேஷனோட நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா இப்போ இது வந்து டெங்கு சீசனாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஐவேரி சுற்றி இருக்க இடம்லாம் ப்ளீச்சிங் பவுடர், அதுக்கப்புறம் வந்து இந்த மழை நீர் வந்து அது எங்கேயும் ஒரு சின்ன ஒரு பானையை வந்து நம்ம வச்சோன்னா அதில் கூட அந்த தண்ணி தேங்கிடும். ஸோ அதில் அந்த மஸ்கிட்டோஸ் வந்து டெங்கு மஸ்கிட்டோஸ் வந்து அதில் நிறையா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது, ப்ரீட் ஆகி ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஐவேரி சுற்றி க்ளீனாக வச்சுக்கணும். அதேமாதிரி இப்போது ரெய்னி சீசனாக இருக்குது, திடீர்னு புயல் ஃபார்ம் ஆகுது, அதனால் நம்ம சீட் மிக்ஸ்லாம் கொஞ்சம் அட்வான்ஸாக வாங்கி நம்ம வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒன்ஸ் ஃப்ளட்டெலாம் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு சீட் மிக்ஸ் கடைலாம் இருக்குமா இல்லையான்னு தெரியாது. கொஞ்சம் அட்வான்ஸாக எப்போவுமே மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம வாங்குறோன்னா ஒரு 1.5 மாதத்துக்கு இல்லை 2 மாதத்துக்கு சேர்த்து கொஞ்சம் அட்வான்ஸாக வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வைப்போம். ப்ரீடிங் டைமில் சில பேர் என்ன பண்ணுவோம், சில செலக்டிவான ஃபுட்டு மட்டும் சாப்பிடும். அதனால் நம்ம தனித்தனியாக வாங்கி வச்சுக்கிட்டு அந்த பேர் எது நல்லா சாப்பிடுதோ அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போடுறது ரொம்ப நல்லது. சில பேர் வந்து எல்லாத்தையுமே சாப்பிடும், அதாவது மாஸ் இல்லைனா காலனி கேஜில் இருக்க பேர்டு வந்து எல்லாத்தையுமே சாப்பிடும். அதே மாதிரி இந்த மழை டைமில் என்னென்னா நம்ம வந்து நிறைய சீட்ஸ் போடக்கூடாது. மேலே மேலே போட்டோன்னா அப்படியே ஒரு ஈரப்பதமாகி கொஞ்சம் வேஸ்டேஜ் அதிகமாகிடும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் கொஞ்சமாக போடணும், அப்பப்போ ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். நம்ம அதனால் வந்து கொஞ்சமாக சீட்ஸ் போடணும். ரொம்ப நிறையா போட்டோன்னா அந்த ஈரப்பதத்தில் சீடும் வேஸ்ட் ஆயிரும், பேர்டுக்கும் ஈஸியாக இன்ஃபெக்ட் ஆயிரும். அதனால் ஒரு நாளைக்கு என்ன தேவையோ நம்ம அதை மட்டும் போட்டணும். அந்த சீடு வந்து மழையில் படாத மாதிரி, அப்புறம் அந்த ஸ்டிக்கில் பேர்டு உட்காரும் போது அது மோஷன் எதாவது போனாலும் டைரெக்டாக வந்து சீடில் படாத மாதிரியும் நம்ம சீட் டப்பாவை தள்ளி வைக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் இருக்க இந்த கேஜ் என்னாச்சுன்னா கடைசியாக வந்த இந்த மலை காற்றுல என்னாச்சுன்னா அப்படியே நம்ம ஃப்ரண்டில் வந்து சாஞ்சிருச்சு. நான் அதெல்லாம் வீடியோ எடுக்கலை, முதல்ல பேர்டை கேஜெல்லாம் ரெடி பண்ணுன்றதுக்காக நான் வீடியோ ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் என்னால் எடுக்க முடிஞ்சது. நான் அதனால் இந்த கேஜெல்லாம் அப்படியே நிப்பாட்டி வச்சுட்டு, அப்புறம் மழை அதிகமாக இருக்கிறதுனால நம்மள்ட்ட இருந்த க்ரீன் மெஷை வந்து சுற்றி பின்னாடியும் போட்டாச்சு. ஏன்னா மழை இந்த ரோடு பக்கத்துலேருந்து அதிகமாக வந்துச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணியாச்சுன்னா இந்த க்ரீன் இது வந்து ஃபுல்லாக டாப்பில் போட்டாச்சு, பின்னாடி எல்லாம் போட்டாச்சு. ஏன்னா இப்போது குளிரும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, மழை அடிக்கடி வருது, அதனால் நம்ம வந்து கொஞ்சம் பேர்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி டைமில். ஏன்னா பேர்டு அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகிறது சம்மரோட வின்டரில் தான் பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் ஆகும் காக்டெயில்ஸு. அதனால் நம்ம வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேர்டு வந்து அந்த கேஜ் வந்து காற்றடிச்சா கீழே விழுந்துருச்சு ஆக்சுவலாக. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போதைக்கு டெம்பரவரியாக அதை நிற்க வச்சு ஒரு ஜஸ்ட் வுட்டு சப்போர்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ காற்றடிச்சா இந்த சைடு விழாமல் வந்து இருக்கிறதுக்காக ஒரு வுட்டு வந்து நாங்கள் நிற்க வச்சுருக்கேன். அதேமாதிரி நம்ம எப்பவுமே ரொட்டீன் பார்த்திங்கன்னா ஈவினிங் தான் நம்ம சீட்ஸை வந்து மாற்றுவோம். இப்போ இதில் பாருங்கள், ஓட்ஸ் அப்படியே இருக்குது, இம்போர்ட்டட் சீட்ஸு இதெல்லாம் சாப்பிட்ருக்கு, பக்வீட் சாப்பிட்ருக்கு. அப்புறம் அதேமாதிரி இப்போ நம்ம வந்து கேஜை கவர் பண்ணோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாக்ஸையும் கவர் பண்ணிடணும். இன்கேஸ் பாக்ஸ் வந்து மலையில் கண்டினியூஸாக பட்டு தண்ணி உள்ளே போயிடுச்சுன்னா உள்ளே வந்து சிக்ஸ் இருக்கும், சிக்ஸ் வந்து இறந்து போகிறதுக்கான நிறையா சான்ஸ் இருக்குது. நிறைய பேர்கிட்ட கண்டிப்பாக அந்த மாதிரி ஆயிருக்கும், என்கிட்டயும் ஆயிருக்கு. அதாவது பாக்ஸ் ஃபுல்லாக தண்ணி ஆகி சிக்ஸ்லாம் ஈரமான ஒரு கண்டிஷனில் இருக்கும். அதனால் நம்ம பாக்ஸ் மேலே கேஜ் மேலே வந்து ஒரு ஷீட்டோ இல்லை வுட்டோ, அதாவது மழை தண்ணி பட்டால் அப்படியே அதுலேருந்து வந்து உள்ளே போகக்கூடாது, வந்து வெளியில் கீழே விழுந்துடுற மாதிரி நம்ம செட் பண்ணிடணும். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கேஜ் மேலேயும் நான் வந்து ஷீட் வச்சுருக்கோம், ஏன்னா மழை தண்ணி பட்டாலும் கேஜ் உள்ளே படாது. நீங்களும் அந்த மாதிரி இல்லை பாக்ஸோ கேஜோ வச்சுருந்தீங்கன்னா அதை ப்ரொடெக்ட் பண்ணிடுங்க. அடுத்தது மழை டைமில் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே சில பேர் ஈவினிங்கில் தண்ணி எடுத்துகிட்டு காலையில் வைப்பாங்க, நம்ம மழை டைமில் கொஞ்சம் நைட்டில் தண்ணி எடுத்துறது நல்லது. அதே மாதிரி ஊற வச்ச தீனி வைக்கிறோமோ இல்லை சாஃப்ட் ஃபுட்டு இல்லை எந்த ஒரு டைப் ஆஃப் ஃபுட்டு வச்சாலும் ஒரு 2 ஹவர்ஸில் எடுத்துடுறது ரொம்ப நல்லது. எதனால்னா சின்ன 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 சின்னதாக ஒரு பூச்சி மாதிரி ஒன்று வரும்,
அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேஜில் பேர்டு இருக்குது, அது சாப்பிட்றதுல உக்காருது, அந்த பேர்டு இது இன்ஃபெக்ஷனாக இருக்குன்னா அது அப்படியே எல்லா இதுலையும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிரும். அதே மாதிரி புறாலன் புறா எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் மஸ்கிட்டோ வந்து இன்ஃபெக்ஷனை வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய ஒரு இது. அதனால் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும் ரெய்னி சீசனில். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஒரு மூணு சிக்கு இருக்குது. இப்போது மழை சீசனாக இருக்குது, சிக்கு வந்து நம்மளுக்கு ப்ரீடிங் சீசன் ஒரு ஃபீல் இருக்குது, இல்லை நம்ம ப்ரீடிங் பண்ணிகிட்ருக்கோன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சில விஷயம் வந்து நம்ம கண்டிப்பாக வச்சுருக்கணும் எமர்ஜென்சிக்கு. அதில் ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலா. கண்டிப்பாக ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலா இருக்கணும், ஏன்னா மழை டைமில் அதோட பேரண்ட் பேர்ட் கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் ஆயிரும். 99% ஃபீட் பண்ண போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி டைமில் நம்ம தான் சப்போர்ட் பண்ணி சிக்கங்களை காப்பாற்றுறதுக்கு ஃபீட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் நீங்கள் உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ, இல்லை உங்களுக்கு நியர்பை பெட் ஷாப்பில் எது அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். நான் வந்து இப்போ இந்த மழை சீசனுக்காக இதை வந்து வாங்கி வச்சுருக்கேன், இந்த ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்ம்லாம் கேட்டி இது எக்ஸாக்ட். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மழை சீசன் நெஸ்ட் பாக்ஸ் வந்து வெட் ஆகிட்டே இருக்கும், சிக்ஸ் வந்து மோஷன் போயிட்டே இருக்கும். நம்ம ஃபீட் பண்ணுறது அது வந்து நேச்சுரலான ஒரு விஷயம் தான், பட் ஆனால் மழை டைமில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் நல்லா ட்ரையாக நல்ல பைன்வுட் ஷேவிங்ஸ், மரத்தூள் நிறையா, அதாவது ஒரு பேக்கப்பாக ஒரு மூட்டை வாங்கி வைக்கிறது நல்லது. ஏன்னா இது வந்து மாற்றிட்டே இருக்கணும், அடிக்கடி ரெண்டு நாளுக்கு ஒரு வாட்டி மூணு நாளுக்கு ஒரு வாட்டி மாற்ற வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ரெண்டு பேக் வாங்கி வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க எமர்ஜென்சிக்கு, மரத்தூள் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த காலனி ப்ரீடிங் ஆஃப்ரிக்கன் போட்டோம், ஒரு மூணு சிக் வந்திருக்கு. அதே மாதிரி இப்போ போயிட்டு இதை சிக்கை எடுத்துகிட்டு உள்ள நெஸ்டிங் மெட்டீரியல்லாம் போட்டால் கொஞ்சம் பேர்டு அப்செட் ஆகும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் பேர்டுக்கு சிக்ஸுங்களுக்கு கொஞ்சம் உள்ளே வார்மாக இருக்கணுன்றதுக்காக நான் வந்து வைக்கோல வந்து உள்ளே போட்டேன் கேஜ் உள்ள. அது இந்த பேர்டு வந்து எல்லாத்தையும் உள்ளே எடுத்துகிட்டு போய் அதுவே வந்து நெஸ்ட் மாதிரி பில்ட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த சிக்குங்களுக்கும் கொஞ்சம் வார்மாக ஃபீல் பண்ணும் உள்ள. ஸோ இது காலனி ப்ரீடிங்கில் இருக்கிறதுனால மூணு சிக் தான் வந்திருக்கு. நார்மலாக வந்து இதை நம்ம இண்டிவிஜுவல் ப்ரீடிங்லாம் பண்ணால் ஒரு 4 to 5 சிக்ஸ் மினிமம் வரும். ஓகே, ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம், காலனி ப்ரீடிங் தான் போட்டேன், பட் எனக்கு அந்த அளவுக்கு ஒரு திருப்தி இல்லை. கண்டிப்பாக இண்டிவிஜுவல் ப்ரீடிங்க்கு மாற்றிடுவேன் கூடிய சீக்கிரம். காக்டெயில் வந்து இந்த மாதிரி ஒரு சிக் ஸ்டேஜ் இருக்கும்போது, ஒரு 20 to 25 டேஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம வந்து ரொம்ப பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதை. ஏன்னா எந்த டைமில் வேணால் நம்ம அதை பேரண்ட் ஃபீட் பண்ணாமல் விடும். ஸோ கண்டிப்பாக ஒரு ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்ம்ல வச்சுக்கிறது நல்லது. நெகட்டிவான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் சேஃபாக இருங்க. வர்றது மழைக்காலம், பேர்டு பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ எல்லாம் சேஃபாக பார்த்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.